வணக்கம். இந்த ஆண்டு வந்து இது அட்மிஷன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணற்ற பள்ளி கல்வி முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இதை ஒரு பிஸியாக வைத்திருக்கக்கூடிய மாதங்கள். இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்றைக்கி வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இந்த சீசன் வந்து நமக்கு ஆரம்பித்ததுனால இந்த அட்மிஷன் ப்ராசஸை பற்றி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ அட்மிஷன்ஸ் வர்சஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரயில்வே டிக்கெட்டிங் ரிசர்வேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஐஆர்சிடிசியில் போய் நான் வந்து பார்த்து என்னென்ன கல்லூரிகள் என்னென்ன ட்ரெயின் வந்து, இப்போ நான் சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் போகுது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்து எனக்கு வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ். இதை வந்து நம்ம 1994-96 வந்து ப்ரொஃபஸர் எம் அனந்தகிருஷ்ணா அவங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி முன்னாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாயிலாக இதை வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஏறத்தாழ 24 ஆண்டுகளுக்கு மேண்டாக இது வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருந்தது. இப்போ தமிழகம் வந்து சென்ற ஆண்டு வந்து ஒரு வைஸ் சான்சலருக்கும் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு மினிஸ்டருக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம்னால எண்ணற்ற மாணவர்கள் இது அண்ணா பல்கலைக்கழகம் பண்ணி கொண்டு வந்திருந்த இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற அந்த விண்டோக்குள்ளே போயிடுச்சு. இது வந்து நம்மளை பார்த்து மகாராஷ்டிரா வந்து மற்ற இடங்களில் வந்து ஏறத்தாழ இன்றைக்கி நீங்கள் பாம்பேலே வந்து 20-30 இடங்களில் நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வந்து பேசிக்கலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்வேன். என்னோடய அனுபவத்தில் நான் இந்தியாவில் இருக்க எல்லா 20 ஆண்டுகள் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸ்லையும் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் விண்டோ அட்மிஷன் தான் பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ். இது என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்கு மெருகேற்றி அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப அழகாக வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதை சென்னையை மட்டும் சென்டராக வச்சுருக்கக்கூடாது, தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும். ஏன்னா அதை ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கனெக்டிவிட்டி மேஜர் இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கனெக்டிவிட்டி ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உலக தமிழகத்தில் மட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் போய் வந்து எந்த மாவட்டத்தில் வேணாலும் கல்லூரிகளில் போய் நீங்கள் கல்லூரியில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இணைய வசதி நமக்கு வந்து நல்லா எக்ஸ்பான்ஷன் ஆனதுனால அதை கேபிட்டலைஸ் பண்ண நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதும். இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நேராக வந்து அவரோட ரேங்க் வந்ததுக்கப்புறம் அவர் நேராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ அட்மிஷன்ஸ்க்கு அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு கூடாரம் அமைத்து கல்லூரிகளில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குங்கிறது வந்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலாக அந்த கல்லூரி வந்து கவர்மெண்ட்டாக செல்ஃப் ஃபைனான்சிங்காக இந்த கவர்மெண்ட் கல்லூரினா அந்த இன்ஸ்டிடியூஷன் கோடு எல்லாமே பார்த்து அந்த கல்லூரிகளில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி படி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வந்து சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. அதை இப்போ நீங்கள் வந்து பிக்சரில் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து எத்தனை என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த பிரான்ச்சஸில் வந்து ஓசிக்கு எத்தனை சீட் இருக்குது அண்டு பிசிக்கு எத்தனை இருக்குது, பிசி முஸ்லீமுக்கு எவ்வளோ இருக்குது, மோஸ்ட் பேக்வர்டுக்கு எப்படி இருக்குது, அப்படியே ஒவ்வொரு கம்யூனிட்டி வாயிலாக அண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மாணவர்கள் வந்து நேரடியாக வந்து அவர் சாய்ஸ் வரும்பொழுது, அதாவது இன்றைக்கி வரும்பொழுது இதை இணையத்துலேயும் பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் அந்த பொறியியல் கல்லூரி அண்ணா கிண்டி பொறியியல் கல்லூரியும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்து எனக்கு என்ன கல்லூரி வேணுங்கிறத அந்த மாணவர் வந்து ஒரு 10 சாய்ஸ் எடுத்துகிட்டு போய் உள்ள சிஸ்டமில் உட்காந்து அவங்கள்ட்ட கேட்டு என்ன வேணுங்கிறத அவர் எடுக்கக்கூடியதான் சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ். இந்த இன்ஃபர்மேஷன் கரண்ட்லி இட் இஸ் அவைலபிள், நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு தெரியும், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸ். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத நாங்கள் என்ன கொண்டு வரோம் அப்படின்னா மாணவர்கள் என்னென்ன சாய்ஸஸ் வேணுங்கிறத அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும். இதில் நாங்கள் வந்து இந்த 3-4 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்த வரைக்கும் எண்ணற்ற மாணவர்கள் எண்ணற்ற பெற்றோர்கள் இதில் வந்து பயங்கர குளறுபடியில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய பிறகும் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க தெரியாமல் அவங்களோட வாய்ப்பை வந்து, அப்போ நம்ம வந்து ஸ்கூல் எக்ஸாம்லேயும் வந்து இந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குறோம். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் வராது. இதில் என்ன சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இப்போ நான் முதல்ல உங்களுக்கு அந்த ஐஆர்சிடிசி ட்ரெயின் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ட்ரெயின் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஓடுதுன்னு சொல்ல மாட்டேன், என்ன கிளாஸ் அவைலபிள்னு சொல்ல மாட்டேன், என்ன பர்த் அவைலபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, எவ்வளோ ஃபேர்ன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ டயத்தில் போகமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களாக உங்களுக்கு என்ன ட்ரெயின் வேணுமோ நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து தவறாக இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து ஒரு 70 மணி நேரத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்லோ ட்ரெயினை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்து, ஈவன் தோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ராஜதானி எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு சீட் அவைலபிள் வந்து நீங்கள் செகண்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும், செகண்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் வந்து எப்படி தரவரிசைப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து
எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பிரான்ச்சஸ் வேணுங்கிறத வந்து அவங்க ஆர்டர் பண்ணணும். இந்த ஆர்டர் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் ஏறத்தாழ நமக்கு வந்து 460+ காலேஜஸ் இருக்குது. இதை எப்படி தரவரிசைப்படுத்துறது? இப்போ நீங்கள் வெங்கடேஸ்வரனா 10 வெங்கடேஸ்வரா இருக்குது, கிருஷ்ணானா 10 கிருஷ்ணா இருக்குது, எந்த கல்லூரிகள் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க என்ற போதுமான விழிப்புணர்வு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. இந்த இடத்துல பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அந்த தரத்தை எப்படி வந்து கல்லூரிகளை வந்து தரவரிசைப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 450 காலேஜஸ் இருக்குது, மல்டிப்ளை பை நீங்கள் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இன் ஈச் காலேஜ் போடணுமா, எப்படி போடணும், என்னங்கிறது வந்து அவைலபிலிட்டியை பார்த்து இது கண் கட்டி அவங்கள வந்து நம்ம நேராக வந்து கிரவுண்டுக்குள்ளே போய் விளையாட சொல்கிற மாதிரி இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் எண்ணற்ற மாணவர்கள், இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மாணவர் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த மாணவர் வந்து ஒரு பொறியியல் கல்லூரிகள் வந்து அவர் கேட்ட கல்லூரி வந்து ஒரு அரசு கல்லூரி, அதை வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தார். பட் ஒரு தனியார் கல்லூரி அவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் உங்களுக்கு சீட் போட்டு தரோம்ப்பா, உனக்கு இது ரொம்ப கஷ்டம், உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க கல்லூரியை ஃபஸ்ட்டு போட்டு அந்த மாணவர் கேட்ட கல்லூரியை செகண்ட் போட்டாங்க. இந்தப்பா நீ கேட்டதை போட்டிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்லூரியில் நிறைய மாணவர்கள் சேர மாட்டார்கள். அந்த கல்லூரியை ஃபஸ்ட்டு போட்டு ஈவன் தோ இந்த ரெண்டாவது கல்லூரியில் சீட் அவைலபிள் இருக்குது, ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், அவர் அந்த மாணவர் வந்து இந்த கல்லூரியை கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு கல்லூரி தான் கிடச்சிது, அந்த அரசு கல்லூரியில் அவர் சேர முடியல. பட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் எப்படி கொடுக்கணும், என்ன தரவரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கிராமப்புற மாணவர், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர், ஏன்னா இது வந்து முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த சிஸ்டத்தை வந்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவங்க கொண்டு வந்ததை வந்து அழகாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி இத்தனை வருஷம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு தரவரிசைப்படுத்துவதில் குழப்பங்கள் ஏற்படுவதனால, ஏன்னா எண்ணற்ற கல்லூரிகள் இருக்குது, எண்ணற்ற இது இருக்குது, என் கம்யூனிட்டிக்கு எங்கே எனக்கு கிடைக்கும் கூட தெரியாது. இப்போ நான் தவறாக நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து அந்த மாணவரோட எதிர்காலமே வந்து மிக ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்குது. இந்த இடத்துல வந்து அரசுகள் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மாணவர்கள் நலன் கருதி மீண்டும் இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷனை வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து எண்ணற்ற மாணவர்கள், தமிழகம் வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்து வந்து மகாராஷ்டிரா இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து திருப்பி இந்த சிஸ்டத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம மாணவர்களோட சேர்க்கையை வந்து எளிதாக்கி காமிக்க வேண்டும் என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அண்டு எண்ணற்ற மாணவர்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு சீராக உங்களோட உயர்கல்விக்கு ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.